வேற மாதிரி கப்ப 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 கப்பனு குபு குபு குபுன்னு போயிட்டு இருக்குது உள்ள உள்ள உட்கார முடியலங்க. ஓவர் ஆக்ஷன்ஸ், அதாவது ஓவர் ஸ்டாப். படம் ஸ்டார்ட் பண்ணலேருந்து 3 மணி நேரமும் உங்களுக்கு சண்டை காட்சி மட்டுமே போன மாதிரி இருந்தது. எப்பவும் போல மாத்தான் பெஸ்ட் போயிட்டு நிறைய கொலை பண்றது அந்த மாதிரி இருக்கு, அது இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதான் ஆல்ரெடி அவர் ஹரி சாரே சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு விஷயம், ஒரு சமூகத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு உள்ள இருந்து ஒருத்தனை நான் கொண்டுட்டு வந்து கேரக்டரா உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு. பழைய ஹரி படம் எனக்கு வேணும்னு எதிர்பார்த்தேன், யானையில் ஓரளவுக்கு இருந்தது, ஆனால் ரீச் பெருசாக போல. ஆனால் இந்த படத்தில் வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து 5 சீன் படத்தில் நிறைய சீன் நல்லா இருக்கு பிரதர். ஸ்டண்ட் ஒர்க்லாம் பயங்கரமாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. படத்தில் ரொம்ப ஆமாம் பிரதர், வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது குழந்தைங்க கொஞ்சம் பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் ஃபேமிலியாக ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரொம்ப குட்டி பசங்களாக இல்லாமல் கொஞ்சம் அடல்ட் பசங்களாக தான் பார்த்துக்கலாம். இல்லை பிரதர், இல்லை அது அப்படின்னு பார்த்தா தமிழ் சினிமாவில் எவ்வளோ லவ் ஸ்டோரி இருக்குது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி கம்பேர் பண்ண முடியுமா? வேற கதை இல்லை, இருந்தாலும் நம்மளை ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிச்சான்னு தானே பார்க்கணும். பண்ணிச்சுக்கேன். படத்தில் பாசிட்டிவ்ன்றது எல்லாமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவ்னா ஒரு சில முக்கியமான சீனில் வந்து வேற ஒரு குரூப் வந்திருக்கும், அது கொஞ்சம் காமெடி ஆயிடுச்சு. அது அவர் என்ன நினச்சி பண்ணாருன்னு தெரில, அது கொஞ்சம் காமெடியான மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 சீன் தான் வருவார், அவருக்கு ஆனால் மாசம் பண்ணிட்டு போயிட்டார். எப்பவும் போல படத்தில் என்னன்னா மூவி, அது அவ்வளோதான். ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி என்ன வந்து சிம்பிளாக தான் இருக்கும், சாதாரண ஒரு ஸ்டோரி தான், ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி ஸ்டோரிலாம் கிடையாது. ஹரியோட படம்னாலே நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சிம்பிளாக இருக்கும். ஒன்று இந்த ஊர் அந்த ஊர் அடிச்சிக்கிற மாதிரி இருக்கும், இது மாதிரி தான் இருக்கும். பட் இதுனா கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி இருக்கிறாப்புல இந்த ஆக்ஷனு அதெல்லாம், அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். அது மியூசிக், அதாவது அதில் ஒரே ஒரு பாட்டு, ஃபஸ்ட்டு பாட்டு ஒன்று வரும்ல, அந்த பாட்டு ஓகே, மீதி எல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் நல்லா தான் எடுத்துருக்கிறாங்க அந்த பாட்டு. அது மியூசிக் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோதான். பாசிட்டிவ்னா என்னது, அந்த பொண்ணோட டைலாக்லாம் நல்லாயிருக்கும். ஏன் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா அப்படின்னு கேட்குறதுலாம் நம்மளுக்கே பூஸ்மெண்ட்ஸாக இருக்கும். பட் மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். கில்லி படம்லாம் இல்லைங்க, பூஜை படத்தில் கிளார் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கில்லி படம்லாம் இதில் சேர்க்கக்கூடாதுங்க. ஹரியோட படம் வேற, பூஜை படத்தில் லைட்டாக அது வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அவர் வர்றது அந்த அவர் நடித்த பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக, படத்தில் ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருக்கும், ஆக்ஷன் அவ்வளோதான். எப்போ அவரோட படமே ஆக்ஷன் தான், பட் இருந்தாலும் இதில் அந்த ஆக்ஷனே வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த கடைசியில் இந்த கிளைமேக்ஸில் வெட்டி தலையை இவர் கைக்கு வர்றதெல்லாம் அப்படியே தெரியுதுன்னா வச்சுக்கீங்களேன், கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான். படம் வந்துங்க வேற மாதிரி கப்ப 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 கப்பனு குபு குபு குபுன்னு போயிட்டு இருக்குது உள்ள உட்கார முடியலங்க. படம் வெறித்தனமாக இருக்கு. நம்ம விசால் சார் அவர்களுக்கும் ஹரி சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். படம் வந்து நல்லா சூட்டப்பாக போகுது, அந்த பாட்சின் கொஞ்சம் கம்மியானாலும் கூட இப்போ படம் வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது, உட்காந்து பார்க்கலாம். ஆமாங்க, வந்துச்சுன்னா உள்ளே வந்து அப்படியே அதறதுங்க, துட்டுரு குட்டுரு உடலுக்கு இருந்தாலும் சாப்பிட்டு புரிஞ்சுரு, எங்கிட்ட கிட்டே போயிட்டு எங்கிட்ட கிட்டே வருது, நான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தது என்னடா இப்படிலாம் உண்மையில ரொம்ப ஓவர். என்னங்க அவர் எங்கேயே இருக்காரு, நான் எங்கேயே இருக்கிறேன், அவர் நல்லா இருக்கட்டும் நான் ஏதோ என்னோட தான் நான் பண்ணுறேன்.